விருச்சிக ராசி அன்பர்களே, குறிப்பா மூணு நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டேன் இல்லையா? விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு பிரயாணம் வேண்டாம், ஃபோன்ல மத்தவாளை பத்தி பேச வேண்டாம், யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொல்றானா அதை பத்தி கேட்க வேண்டாம். கோச்சுண்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இறைவன்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, விளக்கேற்றுக்கோ, மனதார ஜபம் பண்ணுங்க, ராம நாமத்தையும் ஆஞ்சநேயருடைய நாமத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு நாளே உங்களுக்கு ஒரு பெரிய கவர்டான நாளாக இருக்கும். கேட்டை அனுஷ நட்சத்திரத்துக்கு சிறப்பாக உண்டு, அதுவும் குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் இடத்த சம்பந்தமாக பேசுறது. தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் நிறையா சிந்தனை பண்ணுவீங்க. அதே சமயத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா உத்தியோக விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்பேன். நிறையா விஷயங்களில் சிலத்தை பேசும்பொழுது கவனமாக இருக்கணும், ஏதா டக்குன்னு எடுத்து சொல்லிட வேண்டாம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு, இவங்க சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, சொல்லாதேன்னு சொன்னேன், ஏன் சொன்னேன் தெரியாமல் சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்களை நம்பி நாளைக்கு எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன், கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, தெய்வ வழிபாடோட சிறப்பு நடக்கும்.